Assalamualaikum, வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு CGC டாக் ஷோ உங்க எல்லாரையும் எங்களுடைய யூடியூப் சேனல்ல சந்திப்பதிட்டு ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு பாராளுமன்ற அமர்வுகள் நடந்தது அதிமேதக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் பாராளுமன்ற அமர்வுகள்ல கலந்துகிட்டாரு இன்னைக்கு விவசாயம் உரம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் விவசாய அமைச்சர் மஹிந்தானந்த அருட்கமகி அவர்கள் லசந்த் அழகியவன் அவர்கள் நம்மளுடைய அனுரகுமார திசாநாயக் அவர்கள் இப்படி நிறைய பேர் வந்து பேசினாங்க எல்லாம் போட முடியாது இதுல வந்து சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் என்னன்னா இந்த அரிசி உற்பத்தியாளர்கள் நெல் உற்பத்தியாளர்கள் விவசாயிகளை வந்து நீங்க இப்படி செஞ்சிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் நல்ல விஷயமா அவங்களுக்கு தேவையான உரத்தை வந்து கொடுக்க வேண்டிய பயன்படுத்தக்கூடிய உரத்தை வந்து தடை செஞ்சிருக்கீங்க இதெல்லாம் நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு ஏத் வர்த்தமான ரஜே விசின் தரங்ககாரி லெச மிலபாலன கெசட் நிகுத் கரமின் வீமோல் ஹிமியன் ஹா கபடா கருவன் சஞ்சரண சீமா பவதின கால சீமா வன்ஹி லியாபதிச்சு கிரீமட்டு உற்சாகம் எமென்ம சந்தர்ஷனாத்மக ஹதிசி வெட்டலீம் சிது கரமின் மெம வியாபாரக்கின் பரப்பதல வஞ்சா கருவன் லெச ஜனதாவட்டு ஏத்து கன்வீமட்டு கட்டியுத்து அதுக்கு லசந்த் அழகியவன் அவர்கள் வந்து இடையில எழும்பி ஆன்சர் கொடுத்திருந்தாரு அதோட மைந்தானந்த அழுத்கமகி அவர்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு கிளாஸ் எடுத்த மாதிரி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு வந்து சொல்லியிருந்தாரு நீங்க வந்து உங்களோட ஆட்சி காலத்துல இப்படி இருந்துச்சு எங்களுடைய ஆட்சி காலத்துல இப்படி இருந்துச்சு ஸோ இப்போ நீங்க இந்த உரம் இருக்கு இல்லையா ஸோ ஒரு பேக் யூரியா உரத்தை வந்து பயன்படுத்துறதுக்கு பதிலா நாங்க வந்து திரவ உரத்தை வந்து இலங்கைக்கு இறக்குமதி செஞ்சிருக்கோம் நேத்து அதுல ஒரு அரை லிட்டரை போட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேசினாங்க ஒபத்துமால ரசாயனிக போஸ்பரஸ் கிரத்துண்டா ஒபத்துமாகே பக்ஷ விபக்ஷ நாயக காரியாலயமா பிரஸ் கத்தியில கிவ்வா லங்காவட்ட பொட்டாசியம் ஆணையனே கரா மேக ரசாயனிக கீழ இது ஒபத்துமா தன்னவா ஒபத்துமா இலமாயின் கீழ தென் ஒபத்துமாகே பார்லிமெண்ட் மந்திரி வருண்ட ஏக கணிஜ புலவெங் கத்த தேக் ஏக ரசாயனிக நிமே இது ஏனிசா ஒபத்துமாகே பக்ஷே கியனவா மே அப்பே மகே තවත් රාජකරුණ මන්ත්‍රීතුමා කිව්වා මේක රසායනිකක් කියලා. ඉතින් ඒ නිසා නයිට්‍රි අපි ගෙනාවු පොටෑසියම් එක රසායනිකයක් නෙවෙයි. ඒක කාබනික පොහොරක්. ඒ නිසා ඒක පොළවෙන් හදාගත් එකක්. ප්‍රොසෙස් කරාම තමයි කිමිකල් වෙන්නේ. ඒ නිසා පළවෙනියට පොඩි අයට උගන්වන්න. දෙවෙනියට ඔබතුමාට කියනවා මේ නැනෝ නයිට්‍රජන් එක ගැන ඔබතුමා කිව්වා විශ්වවිද්‍යාල ආචාර්යවරයෙක් කතා කරයි කියලා. හැබැයි ඔබතුමාට අපි මේ පරිසර හදකාමී කෘෂිකර්මාන්තයේ සඳහා තමයි අපි නැනෝ මේක තමයි ලෝකෙ අලුත්ම තාක්ෂණය කරු විපක්ෂ නායකතුමා. ඉතින් මේක අනිත් යුවට වැඩිය यूरिया मिटिया किंग करने का मेक लीटर बागे किंग करने बुलवांगा पे इनसा इताम होत ताक्षणिक युत नैनो नाइट्रोजन पोहरा कपी आना ही नहीं करनो अपि दिवस 30 वेनी दा वेनकोटा पोहर सियाल गेनवा गोविया इल्लुवे पोहर टिक मे तींदुव गन्न कलिन अपि गोवियो गेनावा मम लंका वटेम गिया मम गिला गोवियो हंबुना खता करा गोविया इल्लुवे अपट नाइट्रोजन टिक देन्न पोटेशियम टिक देन्न फास्फोरस टिक देन्न चंपिका मत्तुमा दन्नो महापोलवे ओने तरम फास्फोरस तीनवा दा वेनकोट एनिसा वेडी अपि दम पलवेनी वतावट लंका पोलव टेस्ट करनो अपि ලංකා ඉතිහාසයේ පළවෙනි වතාවට ගොවියගේ පස ටෙස්ට් කරනවා අපි අද. ඒ නිසා අපි ගොවියට අවශ්‍ය පොහොර ටික දෙනවා. இதுக்கு இடையில முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்களை பேசியிருந்தாங்க அவர் பேசியிருந்தது என்ன அப்படின்னு சொன்னாக்கா இந்த நாட்டில் நீதி சேவை ஆணைக்குழு பொது சேவை ஆணைக்குழு எல்லாமே வந்து ஜனாதிபதிக்கு கீழே தான் இருக்கு 20வது சீர்திருத்தத்தை வந்து நடைமுறைப்படுத்தியதன் பின்பு ஜனாதிபதிக்கு கீழே தான் எல்லா சேவை ஆணைக்குழுகளும் இங்கே தான் இவருக்கு கீழே தான் இருக்கு அதனால வந்து நீதி இல்லை எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் விஷயம் பேசியிருந்தாரு அப்படி கியான கைமதி மென்ன மே விதியட மேராட்டே கியோ நீதி ஆதிபத்திய கன அப்பிட கட்டலு மத்து வேணும் மேராட்டே ජනතාවට නීතියේ විශ්වාසය පිළිබඳ ගැටලු මතුවෙනවා පෞගේ අවුරුදු එකමාර තුල අපිට පේනවා ධනාධිපතිතුමා බලයට ඇවිල්ලා එක දෙයයි හරියට කරලා තියෙන හැම ශේෂ්ත්‍රෙම විනාශ කරගත්තා හැම ශේෂ්ත්‍රෙම පසුතට ගියා හැම ශේෂ්ත්‍රෙම අනාගත්තා නමුත් එතුමත් එක්ක ඉන්න එතුමාගේ දේශපාලන නායකයෝ ටිකයි දිලදාරින් ටිකයි බේර ගන්න පුළුවන් ඒති දාලා තියෙන නඩු ටික වලින් ඕන්ව ඉවත් කරගන්න වැඩේ ජනාධිපතිතුමා හරියටම කරලා තියෙනවා වෙන එකක් නම් හරියටම කරලා නැහැ. මේ වැඩේ ජනාධිපතිතුමා හරියට කරා. පෙරසානිකා නා වන්දද ගවනිකාවනාල පාකලානාල நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க இதுதான் உங்களுக்கு முன்னோட்டமா மேலோட்டமா கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன் இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னாக்கா நேத்துக்கு மிகவும் பரிதாபமான ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் வெள்ளவாய நகரத்துல நீர்வீழ்ச்சியில வந்து குளிக்க போய் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு தந்தை மகன் மகள் இவங்க வந்து மூழ்கி போய் உயிரிழந்து போயிருந்தாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு மக்கள் வந்து மிகப்பெரிய விமர்சிக்கிற ஒரு செய்தி என்னன்னா நாடுபூராகவும் மாகாண தடைகளை வந்து ஏற்படுத்தி இருக்காங்க இந்த மாகாண தடைகளை ஏற்படுத்தியும் நுவரெலியாவுக்கு போனோம்னா இந்த சீசன் டைம்ல வந்து நுவரெலியாவிலலாம் நிறைய பேர் இருப்பாங்க அவ்வளோ ஆக்கர் இருப்பாங்க நுவரெலியா டவுனை பார்த்தீங்கன்னா நிறைஞ்சு போயிருக்கும் நீங்க அந்த மாதிரி சமயத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கு இப்ப நுவரெலியா மாகாண தடைகள் வந்து அமுல்படுத்தப்பட்டிருக்கு அப்போ இங்க வந்து இந்த
சரியான அளவுல வந்து இந்த கடமை புரிபவர்கள் வந்து அவங்களுடைய கடமையில கண்ணியமாக இருந்திருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்காது. ஒருத்தர் மரணிக்கிறது இறைவனுடைய இதுதான், இறைவனால் குறிக்கப்பட்ட நேரத்துலதான் ஒருத்தர் போய் சேரணும். அதை தாண்டி மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய கடமையில், பொறுப்புணர்வு வாய்ந்த கடமையில் இருக்கக்கூடிய கடமைதாரிகள் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கணும். அவங்களை அப்படியே திருப்பி அனுப்பியிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குமா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு சம்பந்தமா நிறைய பேர் பேசினாங்க. ஏன்னா மகன் வந்து நீர்வீழ்ச்சியில போய் குளிக்கும் போது அவரை காப்பாத்துறதுக்காக தந்தையும் போயிருந்தாரு, அதோட மகளும் போயிருந்த மாதிரி தான் அந்த கதை வந்திருந்தது. ஒரே குடும்பம் எப்படி இருந்திருக்கும் இன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு பாருங்க. ஒரு மக்கள் வந்து ஒரே இடத்துல இருந்து இருந்து ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி கொஞ்சம் வெளியே போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு போறாங்களோ தெரியல. ஆனா போறது வந்து தவறில்லைங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இந்த கொரோனா கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு, இதுக்கு இடையில சுற்றுலா அது இதுன்னு போய் திரும்ப வந்து நாடு வந்து முடக்கத்துக்குள்ள ஆகிச்சு அப்படின்னு சொன்னாக்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு இது நீடிக்கும்னு தெரியாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அப்புறமா 23ஆம் தேதி நினைக்கிறேன் ஏப்ரல் மாதம், 6 மாதங்களுக்கு அப்புறமா பாடசாலைகள் திறக்கப்பட்டுச்சு. அதாவது என்ன பாடசாலை, 200 மாணவர்களுக்கு குறை உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை ஓப்பன் பண்ணப்பட்டது. பட் இன்னைக்கு காலி மற்றது வந்து மோதிர ஏதோ ஒரு 2-3 இடத்துல ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா 2-2 மாணவர்கள் தான் போயிருக்காங்க. சில பாடசாலையில அதிபர்களும் ஆசிரியர்களும் மாத்திரம் போயிருக்காங்க, சில பாடசாலைகள்ல யாருமே போனதில்லை, சில பாடசாலைகள்ல ஆசிரியர்கள் மாத்திரம் போயிருக்காங்க. என்னன்னா ஆசிரியர் சங்கம் வந்து கவனயீர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்குரிய சம்பளங்களை வந்து கரெக்டாக கொடுக்க சொல்லி அது ஒரு புறம் இருக்க. இன்னைக்கு வந்து பாடசாலை திறந்த உடனே இப்படி மாணவர்கள் ஆர்வமாக போயிருக்காங்க, ஆனாலும் நிறைய இடத்துல பெற்றோர்கள் வந்து மாணவர்களும் அனுப்பலை. இதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு. அது ஒரு பக்கம் வந்து இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். கடவுச்சீட்டு இந்த நாட்டில் வந்து பொருளாதாரம் வந்து அப்படியே உடஞ்சி போய் விழுந்துட்டு, ஸோ கடவுச்சீட்டு வந்து பெற்றுக்கொள்வதற்காக கடந்த 10 நாட்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா 12,158 பேர் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் இருந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து பிரமிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா 10 நாளைக்குள்ள 12,000+ பேர்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே இங்கே இருக்க பிடிக்கலை, இங்கே விட்டு நம்ம போயிடலாம், இங்கே இங்கே நம்ம எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து ஆளாகி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா நேத்தைக்கு வந்து இஸ்லாமிய அறிஞர் டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்கள் வந்து ஒரு புகைப்படத்தை வந்து வெளியிட்டு இருந்தாரு. அந்த புகைப்படம் பார்த்த உடனே நானும் ஷாக் ஆகினேன். நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் ஒரு தேனியுடைய படத்தை வந்து ஹை ரெசல்யூஷன் மைக்ரோஸ்கோப் கேமரா மூலமா தேனியுடைய முகத்தை புகைப்படம் எடுத்து அப்லோட் பண்ணியிருந்தாரு. இறைவனுடைய மகிமை பாருங்க, ஒரு தேனியை இறைவன் எப்படி படைச்சிருக்கான் அப்படின்னும் பொழுது கிட்டத்தட்ட அது ஒரு நிஜமாவேங்க. அதனுடைய ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு தேனியை நம்ம ஜஸ்ட் இப்படி தான் பார்க்குறோம், அதனுடைய முகத்துல இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த புகைப்படம் இருந்தது. உங்களுக்கு தெரியும் சூரா அந்நகலில் வந்து இறைவன் தேனியை பற்றி அழகான முறையில் சொல்லியிருக்கான். இறைவன் சொன்னதை விட நம்ம சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அதில் அவ்வளோ இருக்குது. கண்டிப்பா அந்த புகைப்படத்தை பார்த்த உடனே சூரா அன்னகல் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். குர்ஆன்ல உள்ள ஆயத்து, குர்ஆன்ல உள்ள சூரா. ஸோ இது ஒரு புறம் இருக்க பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இலங்கையில முதல் தடவையாக அங்கோடையை சேர்ந்த ஒரு 31 வயது தாய்க்கு வந்து ஒரே பிரசவத்தில் 6 குழந்தைகள் வந்து கிடைச்சிருக்கு. இதில் 3 ஆண் குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள். அவங்களுடைய புகைப்படங்கள் வெளியாகி இருந்தது, போட முடியுமான்னு தெரியல, முடிஞ்சால் நாங்கள் போடுறோம். எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள், இறைவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அருள். ஒரே தடவையில் 6 குழந்தைகள், ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கே ஒரு தாய் அனுபவிக்கிற வழி மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்கும் பொழுது 6 குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறதுக்கு இறைவனுடைய ஒரு அருள் இல்லாமல் அதை பெத்தி எடுக்க முடியாது அப்படிங்கறத உண்மையான விஷயம். அவங்களுடைய குழந்தைகளோட நலமாக இருப்பதாக தகவல்கள் செய்திகள் வெளியாகி இருந்தது. கொழும்புல உள்ள ஒரு தனியார் வைத்தியசாலையில தான் இந்த குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படிங்கிறத அந்த விஷயம். 6 குழந்தைங்க, இது வந்து இலங்கையில் அவ்வளோ ஈஸியாக அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது இல்லை, பட் நடந்திருக்கு, சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ அவங்க வந்து எப்போவுமே சுக ஆரோக்கியத்தோட தேக ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து இந்த 31ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு, அதுக்கப்புறம் நீடிக்கப்படுமான்னு தெரியல. ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகள் என்ன பண்ணுறாங்கன்னா மாஸ்க் இல்லாமல் கடைகளுக்கு போகிறது, ரோட்டில் திரியறது, இப்படியான சம்பவங்கள்
மக்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இதோட இன்னொரு விஷயம் சொல்லியாகணும். விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அத்தியாவசிய பொருட்களோட வந்து இன்னைக்கு ஒரு பிரதேச சபை உறுப்பினர் யாருன்னு பாத்தீங்கன்னா சண்முகராஜ ஜீவராஜா, அதாவது கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் தான் அவரு. அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இன்னைக்கு பிரதேச சபை அமர்வுல வரும்பொழுது அவருடைய கழுத்துல தூக்கு கயிறு, கேஸ் சிலிண்டர், அதுக்கப்புறம் சீமந்து பேக், மாவு, மஞ்சள், இப்படி எல்லாத்தையுமே வந்து அவருடைய உடம்புல சுமந்துட்டு வந்து எல்லாருடைய கவனத்தையும் அவர் பக்கம் திரும்பி இருக்காரு. ஒரு பிரதேச சபை உறுப்பினர் சில விஷயங்களை வாய் மூலமாக பேசாம இந்த மாதிரியாக வந்து சொன்னது வந்து பெரிய விஷயமா இருக்கு. இது ஒரு விஷயம். கடந்த 18ஆம் தேதி திங்கட்கிழமை பாத்தீங்கன்னா சர்வதேச கடல் எல்லையை மீறி ஒரு 4 படகுகள் இந்தியாவில இருந்து வந்த படகுகள் என்ன செஞ்சிருக்காங்க, மீன் பிடிக்க வரும்பொழுது இலங்கையிலுடைய கடற்படையினர் வந்து அங்க போயிருக்காங்க. தப்பித்து போகும்பொழுது என்ன ஆயிருக்குன்னு சொன்னாக்க, அந்த 4 படகுகள்ல ஒரு படகு இந்த கடற்படையினருடைய கப்பல்ல வந்து பட்டு கப்பல் வந்து கவுந்துருச்சு. அந்த படகு வந்து கவுந்துருச்சு. படகு கவுந்த உடனே அதுல இருந்த 3 பேர்ல 2 பேர் இந்த கடற்படை வீரர்கள், இலங்கை கடற்படை வீரர்கள் வந்து காப்பாத்திட்டாங்க. ஒருத்தர் வந்து காணாம போய் அவருடைய சடலம் வந்து மீட்கப்பட்டிருக்கு நேத்து. இது இப்படி இருக்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள ஒருத்தர் தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த காப்பாற்றப்பட்ட 2 பேருக்கு இந்த 1ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் அவங்களை விளக்கமறையில வச்சு அனுப்ப சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இப்ப இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது மிகப்பெரிய போராட்டம் இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள மீனவர்களாலையும் மக்களாலையும் சொல்லப்பட்டிருக்கு, எங்களுடைய அந்த விளக்கமறியில் வச்சவங்களை நீங்க திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழக முதல்வர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. யாருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்காருங்க. என்னன்னு சொன்னாக்கா, அவங்க மீட்கப்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து இதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராம நிரந்தர தீர்வு கொடுக்கணும் இந்த மீனவர் பிரச்சனைக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை வந்து அதுல சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லும் பொழுது இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு முரண்பாடு வந்து திரும்பவும் வந்து ஆரம்பித்திருக்கிறதாக சொல்லப்படுது. இது இருக்க இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலங்கையில இதுவரைக்கும் தடுப்பூசிகள் 2 டோஸையும் போட்டவங்களுடைய மொத்த எண்ணிக்கை 1,28,50,000 பேர் வந்துட்டாங்க. ஸோ 2 டோஸும் போட்டிருக்காங்க. இந்தியா ஒரு விஷயம் வந்து பதிவு செஞ்சிருக்கு என்னன்னா, 100 கோடி பேர் வந்து 2 தடுப்பூசியை வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கு. இதுக்கு இடையில நேத்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த உரங்கள் வந்து திரவ உரங்கள், நானோ நைட்ரஜன் யூரியா திரவ உரம் வந்து நேத்துக்கு இந்தியாவில் குஜராத்ல இருந்து இலங்கைக்கு வர கொண்டு வரப்பட்டு 31 லட்சம் லிட்டர் வந்து முதல் பதிவு செஞ்சிருந்தாங்க இலங்கையில் உள்ள அந்த விவசாய அரச இது. அவங்களுடைய கட்டளையின் பேரில் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த உரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளுக்கு பெரும்போகத்துக்காக கொடுக்க பங்கிட இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இதுதான் இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து சொல்ல முடியாது. பாராளுமன்ற அமர்வுகளில் பெருசாக எதுவும் பேசலை. இன்னைக்கு டாக்டர் ஷாஃபி பற்றி சில விஷயங்கள் பேசப்பட்டது, முடிஞ்ச நாளைக்கு அதை கொடுக்குறோம் நாங்கள். அண்ட் விசேட பாராளுமன்ற அமர்வு ஒன்று நவம்பர் 8ஆம் தேதி நடக்க இருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ கவனமாக இருங்க. கோவிட் முடிஞ்சிருச்சே, நம்ம 2 டோஸ் போட்டுட்டோமே, தடுப்பூசியெல்லாம் போட்டோமே, சேஃபாக இருப்போமே அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக இருக்காமல் கேர்ஃபுல்லாக இருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.